உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம், உமதி கோலினால் மே துருளோம். ஜபத்தோடு கூட நான் பனித்துளி வேலைக்குள்ளாக கடந்து போவான். புள்ளின் மேல் பனி இறங்குவது போல கத்தோடைய வார்த்தை, கத்தோடைய வசனம் நம்ம மேலே இறங்கட்டும். இந்த காலையில் தேவ சமூகத்தில் இந்த ஆராதனைக்காக ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்திருக்கிற இந்த பனித்துளி வேலையில் அப்படின்னு ஜபத்தோடு கூட இருக்கும்போது கத்தர் ஒரு வேத வசனத்தை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார். எனக்காக அந்த வசனத்தை நான் இன்றைக்கு எடுக்கிறேன். ஐ ஜஸ்ட் டேக் தட் வேர்ஸ் ஃபார் மை சேக். திஸ் த வேர்ட் த லார்ட் ஹேஸ் ஸ்போக்கன் டு மீ. திஸ் இஸ் த வேர்ட் வித் விச் த லார்ட் ஸ்ட்ரென்தன்ஸ் மீ. இந்த வார்த்தையை வைத்து தான் கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். த லார்ட் இஸ் சென்டிங் தட் வேர்ட் டு யூ ஆஸ் தட் யூ டிசென்ட்ஸ் அப்பான் த கிராஸ். புள்ளின் மேல் பனித்துணி இறங்குவது போல லெட் இஸ் வேர்ட் கம் அப்பான். தெர் இஸ் பவர், தெர் இஸ் லைஃப், தெர் இஸ் பவர் அண்ட் லைஃப் இன் த வேர்ட். வசனத்தில் வல்லமையும் ஜீவனும் இருக்கு. அந்த வசனம் மேலே வந்து இறங்கட்டும், அந்த வசனம் மேலே வந்து இறங்கட்டும். ஏசாயா 41, ஐசாயா சாப்டர் 41, ஐசாயா சாப்டர் 41 அண்ட் வி ஷால் ரீட் வேர்ஸ் 13. 13 வசனத்தினுடைய ஒரு பகுதியை நம்ம வாசிப்போம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான். தேவன் என்றால் ஏல், ஏலோயின், எல்லாமானவன். நான் தான் உனக்கு எல்லாமானவன். உன் தேவனாகிய கர்த்தர் என்றால் யாவே, யாவே, யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர். உனக்கு எல்லாமாய் இருக்கிறவராகவே இரு. உன் தேவன், அல்லேலூயா, உன் தேவனாகிய யாவே சொல்லுகிறதாவது வாசிங்க. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து, உன் வலது கையை பிடித்து, பயப்படாதே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். உண்மையாக அந்த வசனத்தை விசுவாசிக்கிறவங்க உங்கள் வலது கருத்தை கர்த்தர் பிடித்திருக்கிறார் என்று உணருங்க. ஹோல்டிங் ஆன் டு மை ரைட் அண்ட் த லார்ட் சேஸ், ஹோல்டிங் ஆன் டு மை ரைட் அண்ட் த லார்ட் சேஸ், ஐ ஹெல்ப் யூ, ஐ ஸ்டாண்ட் வித் யூ. லிட்ரலி இஸ் நாட் தட் ஐ ஹெல்ப் யூ, ஐ ஸ்டாண்ட் வித் யூ, ஐ ஸ்டாண்ட் வித் யூ, ஐ ஸ்டாண்ட் வித் யூ. உங்களை முகமுகமாக பார்த்து சொல்கிறாரு, மை சன் ஐ ஸ்டாண்ட் வித் யூ, மை டாட்டர் I stand with you, I stand with you. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord. கொஞ்சம் அந்த காட்சியை உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று தோன்றுது பிரதர் யுவராஜ், கொஞ்சம் வாங்க. Hallelujah, hallelujah, praise the Lord, praise the Lord, hallelujah. உங்களுடைய மனநிலை, நீங்கள் போகிற பாதை, நீங்கள் இப்போ சந்தித்த பிரச்சனை எல்லாம் அல்லேலூயா தேவனுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலையை தேவன் அறிந்திருக்கிறார். உங்கள் பலத்தை, உங்கள் பலவீனத்தை தேவன் அறிந்திருக்கிறார். இந்த கால வேளையில் அந்த தேவன் உங்கள் வலது கையை பிடிச்சி, அந்த தேவன் உங்கள் வலது கையை பிடித்து இருக்கிறவராகவே இருக்கிறவ, எல்லாம் வல்லவ, உங்கள் வலது கையை பிடிச்சி சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேப்பா, ஐ ஸ்டாண்ட் வித் யூ, நான் உனக்கு துணை நிற்கிறேன், ஐ ஸ்டாண்ட் வல்லவர், I stand with you, my son. I stand with you. I stand with you. Na unakku thone nirkiren. Na unakku thone nirkiren. Na unakku thone nirkiren. Nee bayapadaade. Nee bayapadaade. Ura bhalama. Nee bayapadaade. Na unakku thone nirkiren endru sollugira. Ura shanagara deena makkala bala bala.
I thank you, Jesus. I thank you, Jesus. I thank you. I thank you, Jesus. I thank you, Lord. I stand with you. Uramana mana bala bala bashana garabadina makkar. It is not just that I help you. Whatever your situation may be, in ups and downs, I stand with you. மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் நான் உன் கூட இருக்கிறேன். ஒரு அஷ்டநகர தீன மக்கர பசக்கர சத்ருவின் சேனவனுக்கு விரோதமாக வரும்போது ஐ ஸ்டாண்ட் வித் யூ. யோர்தான் பிரகாகித்து வரும்போது ஐ ஸ்டாண்ட் வித் யூ. ஒரு அஷ்டன தீன மக்கர பால பாலபதீன மக்கரம். தேங்க்யூ ஜீச. உரால மரபஷ நகர தீன மக்கர பலபல உரமான மரபசக்கர சத்திரு வெள்ளம் போல வரும்போது அது எனிமி கம்ஸ் லைக் அ ரோலிங் ஃப்ளட். உரிஷ நதீன மக்கர பலபசக்கர ஐ ஸ்டாண்ட் வித் யூ. அன்பினேசுவே நீர் கொடுக்கிற இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். You are standing with me, O Lord. You are helping me. You are supporting me. You are uplifting me. Urishana dina makkara bala. I am with you. Fear not. Psalm 145. 145th sangeetam. The sangeetam muluvathaiyum vasana vasanamaga indhaikku naam dhyanikka pogurom. இந்த சங்கீதம்தான் என்னுடைய சாட்சி. இன்றைக்கு நமக்கு கற்று தருகிற தெய்வ செய்தி 21st வசனம், கடைசி வசனம், verse 21, the last verse. அதை வாசித்து தொடர்வோம். என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. Let my mouth speak the praises of Yahweh. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவது. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும், ஆல்வேஸ், என்றென்றைக்கும், ஆல் டேஸ் ஸ்தோத்தரிக்க கடவது. இந்த 145th சங்கீதம் சங்கீதங்களிலேயே மிக சிறப்பான ஒரு சங்கீதம். இந்த 145th சங்கீதத்தினுடைய முகவுரையை நீங்கள் பார்ப்பீங்களா, டேவிட் சாம் ஆஃப் பிரைஸ் என்று இருக்கும். தாவீதுடைய வாசிங்க தமிழில், தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம். தாவீது பாடின ஸ்தோத்திர சங்கீதம் என்று இருக்கும். பிரியமானவர்களே, மூல மொழியில் இதுக்கு மாத்திரம்தான் டேவிட்ஸ் டெஹிலா என்று இருக்கும். டெஹிலா, இந்த ஒரே டெஹிலா தான் சங்கீதம். 150 சங்கீதங்களில் இந்த ஒரே ஒரு சங்கீதத்துக்கு மாத்திரம்தான் டெஹிலா அப்படின்னு கொடுத்துருக்காங்க சங்கீதம். பிரியமானவர்கள், இல்லாவிட்டால் துதி பாடல், 150 சங்கீதம் அடங்கிய அந்த புத்தகத்துக்கு பன்மையில் பிரியமானவர்களே, டெஹிலிம், டெஹிலிம் சங்கீதம் நம்ம தமிழில் சொல்ல புக் ஆஃப் சாங்ஸ், சால்டர் சங்கீதங்கள், அந்த புத்தகத்துக்கு பேர் டெஹிலிம். ஆனால் அந்த புத்தகத்தில் இந்த ஒரே ஒரு சங்கீதத்துக்கு பேர் மட்டும்தான் சங்கீதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மூல மொழியில். இந்த சங்கீதம் நிறைய வகையில் விசேஷித்தது. பிரியமானவர்களே, யூதருடைய டால்முண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வேதத்துக்கு யூதருடைய விளக்க உரை, ரபிமார்களுடைய விளக்க உரை. அந்த டால்முண்டில் சொல்லியிருக்கு, தட் எவ்ரி ஒன் ஹூ ரிப்பீல்ஸ் த சாம் 3 times டெய்லி மே பி சாட்டிஸ்ஃபைட் தட் ஹீ இஸ் அ சைல்ட் ஆஃப் த ஃபியூச்சர் வேர்ல்டு. ஒரு நாளைக்கு 3 முறை இந்த சங்கீதத்தை ஒருவன் சொல்லுவானா, வரப்போகிற உலகத்துக்கு போகிற தகுதியை பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு நாளைக்கு 3 முறை இந்த சங்கீதத்தை ஒரு சொல்லுவானா,
வரப்போகிற உலகத்துக்குரிய தகுதியை பெற்றுக்கொள்ளுகிறான். இன்னொரு விளக்கம், இஃப் அ மேன் வித் சின்சியரிட்டி ஆஃப் ஹார்ட் ரிப்பீட்ஸ் இட் 3 times a டே, ஹீ ஷால் இன்ஃபாலியபிளி என்ஜாய் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் டு கம். என்ன சொல்கிறாரு, இஃப் அ மேன் வித் சின்சியரிட்டி ஆஃப் ஹார்ட் ரிப்பீட்ஸ் இட் 3 times a டே, ஒரு நாளைக்கு 3 முறை இந்த சங்கீதத்தை சொல்லுவானா, ஹீ ஷால் இன்ஃபாலியபிளி கொஞ்சம் தவறாமல் என்ஜாய் த பிளெஸ்ஸிங்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கம், வரப்போகிற உலகத்தின் ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்க முடியும். அப்படி ஒரு முக்கியமான சங்கீதமாக இந்த சங்கீதம் கருதப்பட்டிருக்கிறது. பிரியமான இன்னொரு குறிப்பு கூட நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். இட் இஸ் ரீசைட்டட் 2 times இன் த டெய்லி மார்னிங் சர்வீஸ் அண்ட் 1 times இன் த ஈவினிங் சர்வீஸ் ஆஃப் த ஜூயிஸ் சினகாக். யூதருடைய ஜப ஆலயங்களில் இந்த 145 சங்கீதம் காலையில் 2 முறையும் மாலையில் 1 முறையும் சொல்லப்படுது. 145 சங்கீதம் யூத ஜப ஆலயங்களில் 3 முறை, காலை ஆராதனையில் 2 முறையும் மாலை ஆராதனையில் 1 முறையும் இந்த நாள் மட்டுமாக சொல்லப்படுதான். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தினுடைய 20 வசனங்களையும் ஒரு 7 பகுதிகளாக கற்றுக் கொடுத்த கிருபையில் நம்ம ஸ்டடிக்காக பிரித்திருக்கிறேன். முதலாவது முதல் 3 வசனங்கள், 1-3 எழுதி கொள்ளுங்க. ஹிஸ் கிரேட்னஸ், தேவனுடைய கிரேட்னஸ் அவருடைய மகத்துவத்தை குறித்து பார்க்குறோம். வேர்சஸ் 4-6 4-6 ஹிஸ் மைட்டி ஒர்க்ஸ், அவருடைய வல்ல செயல்களுக்கு ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் மைட்டி ஒர்க்ஸ். அப்புறம் 7-10 ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஜென்டில்னஸ், அவருடைய தயவுக்காக அவரை ஸ்தோத்திரியுங்க. அப்புறம் 11-13 ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் சவரன்டி, அவருடைய சர்வ ஆளுகைக்காக அவரை துதியுங்க. பிரியமானவர்களை நேற்று அந்த சங்கீதத்தை திரும்ப திரும்ப வாசித்து இந்த காரியங்களை நான் குறித்தேன். 5 14-17 verses 14-15 ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய அன்பின் செயல்களுக்காக அவரை துதியுங்க. ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் லவ்விங் கைண்ட்னஸ். 6th ப்ரேஸ் காட் ஃபார் ஹி ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ், நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுப்பதினால் அவரை துதியுங்கள். verses 18-19 7th point ப்ரேஸ் காட் ஃபார் ஹி ப்ரிசர்வ்ஸ் அஸ், அவர் நம்மை பாதுகாக்கிறபடியினால் அவரை துதியுங்கள். verse 20 நிறைவார்த்தை கன்க்ளூஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சங்கீதம் முழுவதுண்டு கொஞ்சம் வித்தியாசம், நம்ம இந்த சங்கீதத்தை வாசிக்க போகிறோம் அவ்வளோதான். ஐ வாண்ட் ஹேவ் எ ரீடிங் இன் இங்கிலீஷ் அண்ட் ரீடிங் இன் தமிழ். நேரம் கருதி நேரடியாக இப்போ நம்ம செய்திக்குள்ளே போயிட்டோம். இந்த செய்தியெலாம் சங்கீதம் முழுவதும் நம்ம வாசிக்க போகிறோம். வெளியிருந்து எந்த வசனங்களையும் இதற்காக நாம் சேர்க்க வேண்டும் என்றல்ல. முதலாவது வி ஹாவ் டு ப்ரைஸ் காட் ஃபார் ஹிஸ் கிரேட்னஸ், அவருடைய மகத்துவத்துக்காக நாம் அவரை துதிக்க வேண்டியதாக இருக்குது. verses 1-3 வாசியுங்க. ராஜாவாகிய என் தேவனே உம்மை உயர்த்தி. ராஜா தேவன், ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியமானது. நீ தான் ராஜா, இது ஆளுகையை கேட்டது. நீ தான் தேவம், நீ தான் எல்லாமானவர். எல்லாமாகிய என் ராஜாவே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாமம் என்று சொல்வது இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பெயர். பெயர் என்பது ஒருவருக்குரிய அடையாளம். அவர் பேர் சந்தோஷ், அவர் பேர் ஐசக், பெயர் அவங்களுக்கு. நாமம் என்பது வெறுமனே பெயர் அல்ல, அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அவங்களுடைய குணாதிசயங்கள். அந்த குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறது தான் நாமம் என்று சொல்வது. இங்கே அவர் சொல்கிறாரு, உம்முடைய பெயர் அல்ல, உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் எந்தெந்தைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். தேவனுடைய பெயர்கள் நாமங்கள், அதில் தான் இங்கிலீஷில் நேம் என்ற சொல் வந்தது. நேம், நாமம் என்ற தமிழ் சொல்லிருந்து தான் நேம் என்ற சொல் ஆங்கிலத்தில் வந்தது. பிரியமானவர்களே, தேவனுக்கு இருக்கிற பெயர்கள் எல்லாம் அவருடைய கேரக்டரை வெளிப்படுத்துகிற பெயர்.
ஏலோகிம் அப்படின்னு சொன்னால் எல்லாமானவர், யாவே என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறவர், எல் சதா என்றால் சர்வ வல்லமை உள்ள எல்லாமானவர், யாவே ஈரே அப்படின்னா இருக்கிறவராக இருக்கவர் பார்த்து கொள்வார். அவருடைய பெயர் பிரதாபங்கள் எல்லாம் அவர் யாருன்னு காட்டுது. அப்போ உங்களுடைய பெயர் நல்ல மேய்ப்பர், ராஜா, ரட்சக, அவர் பரிசுத்தர், ஆச்சரியமானவர், வல்லமை உள்ளவர், பெயர் நாமங்கள் அதை சொல்லி சொல்லி நாம் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து, டெய்லி உம்மை ஸ்தோத்தரித்து, எப்பொழுதும் என்றென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன், உம்முடைய நாமத்தை துதிப்பேன். ஏன்? கர்த்தர் பெரியவரும் பெரியவரும் மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார், மிகவும் புகழப்படத்தக்கவருமாயிருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. அவருடைய கிரேட்னஸ், ஹவு கிரேட் த வாட். எனக்கு பிடித்த பாடல்ல ஒரு பாடல், ஹவு கிரேட் த வாட் Then sings my soul, my God, how great thou art. உங்கள் எல்லாருக்கும் அந்த பாட்டு தெரியும். அந்த பாட்டினுடைய சரணங்கள் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. முதலாவது அவர் சொல்கிறாரு, When I see the stars, when I hear the mighty thunder, இந்த இடி முழக்கத்தை கேட்குறேன், இந்த நட்சத்திரங்களை பார்க்குறேன், இந்த படைப்புகளெல்லாம் பார்க்குறேன், இந்த படைப்புகளெல்லாம் பார்க்கும்போது நான் சொல்கிறேன், How great thou art. அப்புறம் குருவிகளுடைய பாடல் சத்தத்தை கேட்குறேன், ஓடைகளை பார்க்குறேன், இதெல்லாம் பார்க்கும்போது என் ஆத்மா சொல்லுது, ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட் த வாட். மூன்றாவது, இவ்வளோ பெரிய தேவன், இவ்வளோ பெரிய தேவன், நீர் மனுஷனாகி எனக்காக சிலுவையில் மரித்து என்னையும் ரட்சித்துட்டீர, அதை நினைக்கும் போது நான் சொல்கிறேன், ஹவு கிரேட் த வாட், ஹவு கிரேட் த வாட். வென் ஐ திங்க் யூ டைட் ஆன் த கிராஸ் ஃபார் மீ, ஸ்கேஸ் கேன் ஐ டேக் இட் இன், அது என்னால் எடுத்துக்கவே முடியல, எனக்காக நீர் பலியானீரா. தென் சிங்ஸ் மை சோ, மை சேவியர் காட் டு தி, ஹவு கிரேட் யூ ஆர். கடைசி சரணம், எனக்காக நீர் மாதிரி பலித்திரெல்லாம் சரி, வென் கிரைஸ்ட் ஷெல் கம் விஷ் அவுட் ஆஃப் அக்ளமேஷன். ஒரு ஆரவாரத்தோடு கூட இயேசு வரும்போது பாவியாகிய என்ன, ரட்சிக்கப்பட்ட என்ன, என்னையும் அவர் பரலோகத்தில் தம்மோடு கூட சேர்த்து கொள்வார். பரலோகத்தில் போய் அங்கே அவருக்கு முன்பாக நான் முழங்கால் படியிடும்போது, தென் சிங்ஸ் மை சோ, ஹவு கிரேட் த வாட். அந்த ஒரு சரண பள்ளம், வென் கிரைஸ்ட் ஷால் கம், வென் கிரைஸ்ட் ஷால் கம் வித் ஷவுட்ஸ் ஆஃப் அக்ளமேஷன் Take me home, won't joy shall fill my heart. Danger and bow, with humble adoration, and there proclaim, my God, how great thou art. Sings my soul, my Savior, God, to Thee. How great Thou art, how great Thou art. Then sings my soul, கிரேட்னஸ் வானத்தையும் பூமியும் படைச்சதுல மாத்திரம் இல்லை,
சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பறவைகள் எல்லாம் உண்டாக்குனதில் மாத்திரம். தேவன் மனிதனாக பிறந்து எனக்காக மரித்ததில் மாத்திரம் அவருடைய கிரேட்னஸ் இல்லை. இந்த தூசி, செத்த நாய், தெள்ளு பூச்சி தெருவில் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தவன், உலக வேஷத்துக்கு பின்னால் ஓடி போனவா, கஞ்சா கேஸு, நாலு பேரை லவ் பண்ணி இன்னொருத்தனை கெட்டணும்னு நினச்சவா, ஐயா என்னையும் அந்த பரலோகத்திலே அவர் பக்கத்தில் கொண்டு சேர்ப்பார், ஹவு கிரேட் த வாட். இந்த மெருக்கட்டில் எளிமை நின்று இந்த கடைசி சன்னத்தை பாடுவோம், எல்லாரும் அதுக்காக அவரை துதிக்க முடியும். When Christ shall come with shout of acclamation to take me home, what joy shall fill my heart, then with a humble adoration, there I proclaim, அங்கே நான் ப்ரொக்ளைம் பண்ணுவேன், ஹவு கிரேட் Thou art, Paroma, when Christ shall come. When Christ shall come, with shouts of acclamation, to take me home, what joy shall fill my heart. What joy shall fill my heart. ஸ்தோத்திரிக்கணுமா, அவருடைய கிரேட்னஸுக்காக அவரை ஸ்தோத்திரிக்கணுமா. அப்புறம் ஃப்ரம் வெர்ஸ் 4-6 நான்கிலிருந்து ஆறு வசனங்க, பிரைஸ் காட் ஃபார் ஹிஸ் மைட்டி ஒர்க்ஸ், அவருடைய வல்ல செயல்களுக்காக. வாசிங்க, நான்காம் வசனத்திலிருந்து. கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிப்பார்கள். மைட்டி ஆக்ஷன் இருக்கு, வல்லமுள்ள செயல்கள். உம்முடைய சிறந்த மகிமை பிரதாபத்தையும் உம்முடைய அதிசயமான கிரியைகளையும் குறித்து பேசுவேன். Wondrous works, mighty acts, wondrous works. ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்லுவார்கள். Terrible acts. கர்த்தர் மோசேக்கு கொடுத்த வாக்கு தத்தம் எனக்காக க்ளைம் பண்றேன், நீங்க ஒவ்வொருவரும் உங்களுக்காக க்ளைம் பண்ணு. இருக்க அருமையான மூத்த தேவ மனிதர் பொன்ராஜையா, இருக்கிற சின்ன பிள்ளைங்க ஒவ்வொருவரும் நமக்காக அதை க்ளைம் பண்ணும். ஆண்டவர் நான் மோசையை பார்த்து சொன்னார், மோசே நான் உன்னோடு கூட இருந்து உன் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் போகும், நல்ல கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம், வயதானவர்களா சிறு பிள்ளைகளை கத்திர ஸ்தோத்திரிங்க. மோசேஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆல் யுவர் பீப்புள், உன் ஜனங்களுக்கு முன்பார், இன் த சைட் ஆஃப் ஆல் யுவர் பீப்புள்,
உன் ஃப்ரெண்ட்ஸ், உன் ரிலேட்டிவ்ஸ், உன் கலீக்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அலையிலையா கூட்டத்துக்கு போகிறான், தாலி எடுத்து கூட்டத்துக்கு போகிறாங்க, இவ்வளோதான் இவங்க வாழ்க்கை. இல்லைன்னா உங்கள் வீட்டில், உங்களுக்கு வீட்டில் போராட்டம் வரும்போது பைபிளில் சொன்ன வார்த்தை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமற்று போயிட்டு, பவுல் சொல்கிறாருங்க, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமற்று போயிட்டு. அதனால் என்ன நினச்சாரா, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற தேவன் மேலே நம்பிக்கையாக இருப்போம். இப்போ நம்ம சாகத்தான் போகிறோம், நம்ம சாகத்தான் போகிறோம், தப்பி பிழைப்போங்கிற நம்பிக்கை இல்லை. ஆனால் செத்த பிறகு ஆண்டவர் உயிரோடு எழுப்புவார், அதில் நம்பிக்கை வைப்போம் அப்படின்னு நம்பிக்கை வச்சார். அந்த கப்பல் சேதம் வரும்போது தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமற்றி போயிட்டு. பிரியமானவர்களே, தப்புவித்தார் இனிமேலும் தப்புவிப்பார். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மைட்டி வர்க்ஸ், எப்படி ஒரு காரியத்தை செய்தார். நேற்று செய்தி எடுப்பேனே நினைக்க முடியல, கத்தர் கிருபை தந்த, இன்னைக்கு பேசுவேனே நினைக்க முடியல, பேசிட்டு தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமற்று போயிட்டு. தப்புவித்தார், தப்புவிக்கிறார், அவருடைய வல்ல செயல்கள். சரி, நேராக குறிக்கோளை சொல்லி கடந்து போக விரும்புகிறேன், சங்கீதத்தை முடிக்கணும். மூன்றாவது பிரியமானவர்களே, 7-ம் வசனத்திலிருந்து 10-ம் வசனம் மட்டும் வாசிங்க. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி, அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி. தயவுனா என்னங்க, தமிழில் தயவுனா என்ன சொல்லலாம், பைபிளில் என்ன போட்டிருக்கு, தயவுனா இறக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க, வேற ஏதாவது தயவு அப்படிங்கிறதுக்கு பைபிளில் உள்ள டெஃபினிஷன், தமிழில் அந்த டெஃபினிஷன் ரொம்ப அழகாக இருக்கு, சொல்லுமா? கரெக்ட், நன்மை செய்ய, நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பமே தயவு. எ டிசையர் டு டு குட், எ டிசையர் டு டு குட். அவருடைய டிசையர், ஹி வாண்ட்ஸ் டு டு குட். உமது மிகுந்த தயவை வெளிப்படுத்தி, வாசிங்க. அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். உம்முடைய நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும், தயவுள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவர், அவர் மன உருக்கம் உள்ளவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர், மிகுந்த கிருபையும் உள்ளவர், கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர், எல்லாருக்கும், எல்லாருக்கும் அவர் நன்மை செய்யணும்னா விரும்புறாரு. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய கிரியைகள் எல்லாம் உம்மை துதிக்கும், உம்முடைய பரிசுத்தவான்கள் உம்மை ஸ்தோத்தரிப்பார்கள். பிரியமானவர்களே, ஹிஸ் ஜென்டில்னஸ், எ டிசையர் டு டு குட், அதான் அவர் இரக்கம். இந்த இரக்கம் என்ற சொல்லினுடைய பொருள் ஏதோ இறங்கி பிச்சை போடுறதில்லை. இன்றைக்கி ஆங்கிலத்தில் அதுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்ல ஒரு சொல் எம்பத்தைசிங், என் பிரச்சனையை அவர் புரிஞ்சிக்கிறா தான் இறக்கம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் அவர் எனக்கு இறங்குறார். என் உருவம் என்னதென்று அறிந்திருக்கிற, என்னால் என்ன முடியும் என்ன முடியாதுன்னு தெரியும். அவர்கள் வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதேங்கிறார். அதான் அவருடைய இறக்கம். அவருடைய மனம் உருகுது. ஒரு நாள் நாயின் ஒரு விதவை அன்றைக்கு இயேசு செய்த மிரக்களை பற்றி கன்னியாகுமரியில் மார்த்தாண்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப நான் கலைத்துறையிலேருந்து வந்த ஒரு நாடக பாணியில் ஆங்கிலத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன். ரெண்டு ப்ரொசஷன் வருது. ஒன்று ஊருக்குள்ளேருந்து ஊருக்கு வெளியே சவ ஊர்வலம் போயிட்டுருக்குது, ஊருக்குள்ள ஜீவ ஊர்வலம் வந்துகிட்ருக்குது, ஊருக்கு வெளியே நம்பிக்கையற்ற ஒரு கூட்டம் போயிட்டுருக்குது. ஊருக்குள்ளே அப்படி ட்ரமேட்டிக்காக போய் ஊருக்குள்ளே நம்பிக்கை நட்சத்திரம் வந்துகிட்ருக்காரு. சாவு ஊருக்கு வெளியே போயிட்டுருக்குது, ஜீவன் ஊருக்குள்ளே வந்துகிட்ருக்கு, மரணமும் ஜீவனும்.
நம்பிக்கையற்றவர்கள் நம்பிக்கை நட்சத்திரம். இப்படி நல்லா பேசுகிறேன். ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் நாயினன் ஊரின் வாசலில் சந்திக்கிறாங்க. இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் வந்திருந்தாலும் இந்த ஆராதனையில் ஆண்டவர் உங்களை சந்திக்கிறார். இயேசு அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி சொன்ன டமால்னு மண்டையில் ஒரு அடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. எத்தனை பணம் போகுது, அதை பார்க்கும்போது என் மனம் உருகுதா. நம்ம அவசரமாக போனோம்னா அங்கே ஊர்வலம் போச்சுன்னா பி பி பிபின்னு ஹான் அடிப்போம், அவ்வளோதான். நாடா அப்படி வழி விட மாட்டேக்காங்களே ரெண்டு திட்டு திட்டு. ஐயா அங்கே ஊருக்கு வழி ஒரு பணம் போகுது, அந்த தாய் பின்னாலே அழுதுட்டு வரா. அதை பார்த்த உடனே அப்படியே ஒருத்தர் மனசு உருகிச்சுங்க, அவர் தான் இயேசு. நீ உருகியிருக்கீங்களா? தெருவில் போகிற பணத்தை பார்த்து உருகியிருக்கீங்களா? யாரோ ஒரு பையன் செத்து போயிட்டான் விதை வளர்த்துக்கிட்டே வர பார்த்து அழுதிங்களா நீங்கள்? அவர் மன உருக்கம் உள்ளவர். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் கிருபி ஒன்று அப்படின்னு அழுதழு சொல்லிட்டு ஆண்டவரே இந்த பிரசங்கத்தை பேச எனக்கு தகுதி இல்லையா, உங்களுடைய மன உருக்கத்தை எனக்கு தார், உங்களுடைய மன உருக்கத்தை எனக்கு தார் அப்படின்னு அழுதழுது சொல்லிச்சு. அவர் மன உருக்கம் உள்ளவர், சாந்தம் உள்ளவர். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் அங்கே பார்க்குறோம். எல்லாவற்றையும் சேர்த்து ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஒண்டர்ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஐ ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஜென்டில்னஸ். இன்னும் எதுக்காக நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணுமா? பிரியமானே தொடர்ந்து வாசியுங்கள் வெர்ஸ் 11-13. மனுபுத்திரர் 11-13 13 முடிய ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் சவரன்ட் எழுதிக்கோங்க. அவருடைய சர்வ ஆளுகைக்காக அவரை துதியுங்கள். வாசியுங்கள். மனுபுத்திரருக்கு உமது வல்லமையுள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தின் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம், உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. அவருடைய ஆளுகை ராஜா. ஒன்றாம் வசனத்திலே பார்த்தோம், ராஜாவாகிய தேவன். இயேசு கிறிஸ்து வந்து முதல் பிரசங்கமே, யோவானுடைய முதல் பிரசங்கமே பரலோக ராஜ்ய. இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிங்டம், இஸ் த மெசேஜ் ஆஃப் த கிங்டம். பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிற அதிகாரங்களுக்கு, நம்ம மேல் இருக்கிற அதிகாரங்களுக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம். எப்படி ஒரு நல்ல கவர்மெண்ட் நமக்கு நிறைய நல்ல திட்டங்களை தருது, நிறைய நல்ல திட்டங்களை தருது. நேற்று கூட அரசாங்கத்துடைய நல்ல திட்டத்தினால ஒரு சானிட்டரி ஒர்க்கர், இன்னும் சொல்ல போனால் அவருடைய வார்த்தையில் மலம் அள்ளுகிற தொழில் புரிந்த ஒருவருடைய மகன் அரசு பள்ளியில் படித்து அரசு உதவியில் இன்ஜினியரிங் முடித்து இன்றைக்கி பெரிய ரெபோட்டிக் கம்பெனியுடைய சிஓவாக இருக்கிறார். அவருடைய சாட்சி வந்தது, இந்த உலகத்தில் உள்ள ராஜாக்கள் அதிகாரிகள் இவ்வளோ நல்ல நல்ல திட்டங்களை தங்களுடைய மக்களுக்காக கொடுப்பாரண்ணா. ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா எனக்காக எவ்வளோ நல்ல திட்டங்களை தருவார். கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரிப்போமா? அது நல்ல கரங்களை தட்டி கத்தரை ஸ்தோத்திரி. அவருடைய ஆளுகை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜா அவர், கர்த்தாதி கர்த்தா எனக்காக யுத்தங்களை நடப்பிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என் தேவைகளை சந்திக்கிறவர். பிரியமானவர்களே, அவருடைய ராஜ்யம் வரணும், இறை அரசு வரணும். அதைத்தான் அந்த நாட்களில் மகாத்மா காந்தி கூட சொன்னார், மக்களாட்சியில் இறை ஆட்சி வரணும், இறை ஆட்சி வரணும். நம்ம சுதந்திரம் கிடைச்ச போது அவர் சொன்னது இறை ஆட்சி வரணும். பிரியமான லேக்கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. யோவானுடைய முதல் பிரசங்கம் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய பிரசங்கம் பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்குது. இயேசு சொல்லி கொடுத்த ஜபம் பரணமண்டலம் செய்யப்படுவது போல், பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுவது போல், பூமியில் செய்யப்படுவதாக, உம்முடைய சித்தம் செய்யப்படுவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அவர் ஆளுகை செய்கிறார்.
எல்லாம் அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கு. பிரியமானவங்க, இந்த உலகத்தில் கிரியேட் செய்கிற பொல்லாத பிரியமானவர்களே, ஒருவேளை ஆளுகைகள் அதிகாரங்கள் இருக்கலாம், ஆனால் இந்த லோகாதிபதிகள் அல்ல, தேவன் லோகாதிபதி. நம்ம உலகத்தில் அதிகாரிகள் என்ன பிளான் போடலாம், பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு நகைப்பார். ரெண்டாம் சங்கீதம், ரெண்டாம் சங்கீதத்தில் வாசிங்க, உலகத்தின் அதிபதியெல்லாம் கூட்டம் கூடி பிளான் போடுறாங்க, பரலோகத்தின் தேவன் அதை கேட்டு நகைப்பார் என்று. பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். முந்தி வாசிங்க, அவ ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பார்கள். கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானே, விருதாவா பேசிட்டு அலையிறாங்க, பொய்யா பேசிட்டு அலையிறாங்க, எப்படியாவது கிறிஸ்தவத்தை அழிச்சிடலாம்னு துடிக்கிறாங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை பேசுகிறார்கள். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி, எப்படி இவங்களை ஒழிக்கலாம் அப்படின்னு ஏகமாய் ஆலோசனை பண்றாங்க. அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் சிரிப்பார். நான் கொடுக்காம அவங்களுக்கு ஒரு அதிகாரமும் கிடையாது. எத்தனையோ சாட்சிகள் உண்டு. நம்ம சபையில் நடந்த ஒரு சாட்சி, ஒரு சகோதரர், அவங்க இப்ப கன்னியாகுமரியில் இருக்காங்க. ஒரு முறை ஆஃபீஸில் அவங்களுடைய அதிகாரி ஏதோ ஒரு எரிச்சல் கோபத்தினால் இவங்களுக்கு இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் போட்டார். இமீடியட்டாக ட்ரான்ஸ்ஃபர் கிளார்க்கை கூப்பிட்டாரு, ட்ரான்ஸ்லேட்டர் டைப் பண்ண சொல்லிட்டார். இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர் பனிஷ்மெண்ட், ட்ரான்ஸ்லேட்டர் டைப் பண்ணி வைமா அப்படின்னு இவர் வேற எங்கேயோ அந்த வேலையாக போயிருக்கார். இவர் போயிட்டு வர்றதுக்குள்ளே டெல்லியிலேருந்து அந்த அதிகாரிக்கு ஒரு லெட்டர் வருது, என்னென்னா, யூ ஆர் இமீடியட்லி ட்ரான்ஸ்ஃபர் டு டெல்லி, இதற்கு இதிலிருந்து நீ எந்த கோப்பிலையும் கையெழுத்திட வேண்டாம், நீ 10 நாளில் டெல்லியில் வந்து வேலையில் சேரு அப்படின்னு லெட்டர் வருது. இங்கே இவருடைய ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் அடித்து வச்சிருக்கு, நடந்தது. அந்த ட்ரான்ஸ்ஃபர் லெட்டர் அடித்து வச்சிருக்கு, அது கையெழுத்து போட்டோம்னால அவருக்கு லெட்டர் வருது, நீ ட்ரான்ஸ்ஃபர், அது மாத்திரமல்ல இதிலிருந்து நீ எந்த கோப்பிலையும் கையெழுத்து போட வேண்டாம். அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமாக இருக்குங்க. எல்லா ஆளுகைகளும் அதிகாரங்களும் அவர் கையில் இருக்கு. இன்றைக்கு இருந்த நாளைக்கு அடிப்பில் போட போகிற எவ்வளோ கொடுமைகள் வரல, கர்த்தரை அனுமதிக்காமல் ஒன்றுமே வராதுங்க. சில காரியங்களை கர்த்தரை அனுமதிக்கிறார். சபை எவ்வளோ உபத்திரவத்தின் வழியாக கடந்து வந்திருக்கிறது. கர்த்தர் கைவிட்டார் என்றால் கத்தோடி தீர்மானம். பிரியமானவர்களே, உபத்திரவப்படுத்தினவர்கள் மாறினார்கள். ஒரு பெரிய நாத்திக தலைவர், நான் பிரசிடண்டாக வந்தோடனே முதல் வேலை எங்கள் நாட்டில் பைபிளே இல்லாமல் பண்ணுவேன், ரெண்டாவது வேலை உலகத்தில் பைபிளே இல்லாமல் பண்ணுவேன். ஆண்டவர் அவரே பதவியில் இல்லாமல் பண்ணிட்டார், அவரே பதவியில் இல்லாமல் போயிட்டார். அது மாத்திரமில்லை, அவருடைய மகள் இன்றைக்கி நல்லா ஊழியம் செய்கிறாங்க. ஆளுகை அவர் கையில் இருக்கு. ஒன்றை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அவருடைய ஆளுகை நிமித்தமாக நம்ம அவரை துதிக்க ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 5:14 வாசிப்போம். From verse 14-17, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கையை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சையையும் திருப்தியாக்குகிறீர். கர்த்தர் தமது வழிகளிலெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவருமா இருக்கிறார். தமது கிரியைகளிலெல்லாம் கிருபை உள்ளவர், மூலமொழியில் கிருபை என்றல்ல, அவர் தன்னுடைய கிரியைகள் எல்லாம் ஆங்கிலத்தில் பார்க்குறோம், ஹோலி இன் இஸ் ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கு.
ஆனால் மூலமொழியில் அந்த இடத்துல பொதுவான ஹோலிக்குரிய சொல் பயன்படுத்தப்படல. அங்கே என்ன சொல்லியிருக்குன்னா, நீர் மற்றவங்களுக்கு செய்கிற உதவியில் ஹோலிக்கு ஒரு பொருள் செப்பரேட், தனித்துவம். நீர் மடங்கடிக்கப்பட்டவங்களை தூக்கி விடுறீர், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறீர், உம்முடைய அன்பின் செயலுக்கு நிகரே இல்லை, நிகரே இல்லா சர்வேசா. Praise God for His acts of loving kindness. Praise God for His acts of loving kindness. அவருடைய அன்பின் செயல்களுக்காக அவரை ஸ்தோத்தரிங்க, அவரை ஸ்தோத்தரிங்க. எப்படி மடங்கடிச்சவங்களை தூக்கி விடுறார், ஆகாரம் இல்லாதவங்களுக்கு ஆகாரம் கொடுக்குறார், எப்படி ஆச்சரியமாக நடத்துகிறார், எப்படி நடக்கும் தெரியாது, அதிசயங்களை காண பண்ணுறார், சில சோதனை அனுமதிக்கிறார். நான் முன்பு சொல்லியிருக்கிறேன், புதிதாக வந்தவருடைய பிரயோஜனத்துக்காக சொல்கிறேன். பிரியமானவர்களே, மார்ச் மாதம் 1985 என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஊழியத்துக்கு வந்தோம். 3 மாதம் நோட்டீஸ், ஜூனில் தான் ரிலீவ் ஆகிறேன். ஏப்ரல் மே சம்பளம் வந்துச்சு, ஜூன் மாதம் ஓடிடுச்சு, ஜூலை ஆகஸ்ட் வாடகை 700 ரூபா, பாஸ்டர் பிட்டும் பீஸுமாக 1000 ரூபா கொடுத்தார். வீட்டு வாடகை, இபி, முறவாசல், தண்ணீர், பிள்ளைகளுடைய ஸ்டடீஸ் எல்லாம் இருக்கு. முதல் மாதம் எங்களுக்கு வந்த காசு வெறும் 1000 ரூபாய். நாங்கள் யார்ட்டையும் கேட்கல. கிறிஸ்டி எப்பிக்கு ஒரே வருஷத்துக்கு யூனிஃபார்ம் தான். சாயந்தரம் வந்தோன்னே அவங்க துவைச்சி போடுவாங்க பாஸ்டர்மா. காலையில் நான் அயன் பண்ணி கொடுப்பேன். ஒரு முறை அவளுக்கு நல்ல ஜுரம், அந்த ஜுரத்தோடு அந்த யூனிஃபார்மை துவைச்சி போடுறாங்க. அங்கே முனையில் ஒரு கடை உண்டு, அங்கே போய் காக்கில் அரிசி 100 மில்லி என்னன்னு கேட்கணும். நெருக்கத்தை கத்தரை அனுமதித்தார். ஒரு நாள் என்கிட்ட வந்து சொன்னாங்க, இப்படியா 100 மில்லி என்னென்னலாம் கேட்க கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஒரு ரேஷன் கடையில் ரேஷன் வாங்கிடுவோமாப்பான்னாங்க. அந்த பழக்கங்களுக்கு இல்லை, தப்பு இல்லை. சிரிச்சிட்டே சொன்னேங்க, நமக்கு ரேஷன் அரிசி வாங்க கூட காசு இல்லைன்னா கருத்தர் பிரியாணி அரிசி தருவா இருப்பார், பெரிய விசுவாசத்தில் இல்லை, சும்மா அப்படி வாயில் வந்தது. சொல்லி 20 நிமிடத்துக்குள்ளாக நல்ல பொன்னி அரிசி, ஒரு 1.5 மூட்டை அரிசி வந்து 25 கிலோ பேக் வந்தது. அடுத்த நாள் காலையில் ஒரு 75 கிலோ பேக் அரிசி வந்தது. இன்று வரைக்கும் நன்மை குறைவிட கர்த்தர் விடலை. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ஒரு சின்ன டெஸ்ட் வந்தது, அவர் செயல்கள் ஆச்சரியமான. ஸோ ப்ரைஸ் காட் ஃபார் திஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ்விங் கைண்ட்னஸ். அவருடைய அன்பின் செயல்களுக்காக இன்னும் ஜாலியாக இருக்கும் தெரியுமா? அந்த நெருக்கத்தோடைய விடுதலை தாங்க ஜாலி. அந்த நெருக்கமான பாதையில் போகும்போது முட்டி வலி ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தேன். உங்கள் ஆசீர்வாதத்துக்காக சொல்கிறேன். அப்போ எங்கள் அம்மா சொன்னாங்கடே, இந்த முட்டி வலிக்கு கொஞ்சம் முருங்கைக்காய் வாங்கி அவிச்சு சாப்பிட்றா நல்லதுன்னாங்க. ரொம்ப நெருக்கமான நாட்கள். நான் சிரிச்சுட்டே எங்கள் அம்மாட்ட சொன்னேன், வாசனைக்கே முருங்கைக்காய் வாங்க முடியல, வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்களான்னு. வாசனைக்கு முருங்கைக்காய் வாங்க முடியல, வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் வாங்க சொல்கிறீங்களா அப்படின்னு பேசிக்கொண்டு இங்கேன்னு பெல் அடிக்கு. எங்கள் வீட்டில் கிரில் கேட், பார்த்தா யாருன்னு தெரியல, ஒரு சிஸ்டர் கண்ணாடிலாம் போட்டிருக்காங்க, நீளமாக என்னமோ ஒன்று அந்த கிரில் வரல சொருவிட்டு, இதை சிஸ்டர்கிட்ட கொடுத்துருங்க நான் பிறகு பேசிக்கிறேன்னாங்க. எனக்கு யாருனே தெரியாது. அப்படியே அந்த நீளமாக அந்த பார்சலை கொண்டு சிஸ்டர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்துட்டு யார் கொடுத்தது, ஒரு கண்ணாடி சிஸ்டர் கொடுத்தாங்க. எனக்கு பேருந்து கண்ணாடி சிஸ்டர் கடைசிக்கு, அவங்க பேர் கண்ணாடி சிஸ்டர், ஒரு கண்ணாடி சிஸ்டர் கொடுத்தாங்க. அதில் திறந்து பார்த்தா நீளமாக ஒரு பெரிய கட்டு முருங்கக்கா. அது பெரிய ஸ்டோரி, இப்போ நான் இப்போ போக விரும்பலை. அவருடைய செயல்கள் நான் சொல்லிட்டுருக்கேன். எங்கள் அம்மாட்ட டயலாக், வாசனைக்கே முருங்கைக்காய் போட முடியல, வைத்தியத்துக்கு முருங்கைக்காய் சொல்கிறீங்களாம்மான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு கட்டு முருங்கைக்காய் வருது. Praise God for His acts of loving kindness. 6th, எதற்காக
நம்ம கர்த்தரை துதிக்க வேண்டுமா? தொடர்ந்து வாசிங்கள் 18-19. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அவருடைய கூப்பிடுதல் ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறபடி. இந்த ஏழை கூப்பிட்டு இவ்வளோ குறைகள் இருக்கலாம், நான் கேட்குறவற்றை ஆண்டவரே அப்படின்னு கூப்பிடுறேன், ஏன் ஜபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறார். ஐ ப்ரேஸ் காட் ஃபார் யூ ஆன்சர்ஸ் ஆர் ப்ரேஸ். நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறபடினால அவர் நம்ம ஸ்தோத்திரிக்க துதிக்க நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். 20வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். பிரியமெல்லாம் எதுக்காக கர்த்தரை துதிக்கணும்? He preserves them that love Him. இவ்வளோ பலவீனங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் உண்மையான இயேசுவை நேசிக்கிறேன், உண்மையான இயேசுவை நேசிக்கிறேன், அவர் என்னை காப்பாற்றி என்று சொன்னால் மூல மொழியில் ஹெஜஸ் அபவுட் என்னை சுற்றி ரவுண்டு கட்டிடுவார், என்னை சுற்றி ரவுண்டு கட்டிடுவாருங்க. என்னைக்குள்ள தமிழில் சொன்னார், என்னை சுற்றிலும் வேலி அடைத்து சத்துரு உட்புகாதபடி யாரும் என்னை டச் பண்ண முடியாது. எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது, எத்தனையோ சூழ்நிலைகள் வந்தது. அவன் 5 பைசா கிடையாது, அவன் எங்கே போவான் அப்படின்னு டைலாக் பேசினவங்க உண்டு. கிரீம் ஆஃப் த சர்ச் போயிடுச்சு, இனி அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு டைலாக் பேசினவங்க உண்டு. என் ஆண்டவர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை, உங்களையும் கைவிட மாட்டார். அவர்கள் அன்பு குரலை வேலி அடைத்து ஹெஜ் அபவுட் சுற்றி ரவுண்டு கட்டி பார்த்துக்கோ, ஒன்றும் உங்களை தொட முடியாது, யாரும் உங்களை டச் பண்ண முடியாது. அவர் நிற்பார். பிரியமான அன்றைக்கு எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். அவன் பயப்படுறான். எலிசா சாதாரண ஒரு சிங்கிள் பர்சன், சிரியாவின் இராணுவமே அவனுக்கு குரோதமாக இருக்குது. த ஹோல் ஆர்மி ஆஃப் சிரியா இஸ் கம் அகேன்ஸ்ட் ஒன் லிட்டில் மேன் எலைஷா, ஒன் லிட்டில் மேன் எலைஷா, தி ஆர்மி ஆஃப் சிரியா ஹஸ் கம். வேலைக்காரன் வந்து பயப்படுறான், என்ன எஜமானே ஒரு இராணுவமே அவன் பிடிக்க வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த பைய கண்ணை திறந்துடலப்பா, இந்த பைய கண்ணை திறந்துடலப்பா. அவன் கண்ணை ஆண்டவர் திறக்கிறார். திறக்கும் போது அவன் பார்க்குறான், எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் குதிரை வீரர்களும் அப்படியே எலிசாவை சுற்றி நிற்கிறாங்க. சீரியா இராணுவம் கிட்ட வருமா? இப்போ கர்த்தவங்க கண்ணை திறப்பாரானா, இப்போ கர்த்தவங்க கண்ணை திறப்பாரானா. நம்ம கண்களால் பார்க்கறது மெய்யல்ல, காணாதது மெய். நம்முடைய ஃபிசிக்கல் வேர்ல்டை விட நம்ம ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு உண்மையானது. நம்மை சுற்றிலும், நம்மை சுற்றிலும் அவர் வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு எலிசாவுடைய வேலைக்காருடைய கண்களை திறந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறப்பாராக. ஊரபா நம்ம எல்லாம் சொல்லிட்டு 21வது வசனத்தில் அவர் சொல்றாரு பாருங்க, நிறைவாக வாசியுங்க. என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுள். அதுலதான் அவர் ஆரம்பிச்சாரு, அதுலேயே முடிக்கிறாரு. எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்க கடவுள். எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும், at all times, at all times, at all days, எப்பொழுது என்றென்றைக்கும் இந்த தேவனை ஸ்தோத்திரிக்க கடவுள். 7 குறிப்புகள் பார்த்தோம். ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் கிரேட்னஸ், அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதியுங்கள். ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் மைட்டி ஒர்க்ஸ், அவருடைய வல்ல செயல்களுக்காக அவரை துதியுங்கள். ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஜென்டில்னஸ், அவருடைய தயவுக்காக, இரக்கத்துக்காக, நீடிய சாந்தத்துக்காக, அவருடைய நல்ல சுபாவங்களுக்காக அவரை துதியுங்கள். ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் சவரன்டி, அவருடைய ஆளுகைக்காக அவரை துதியுங்கள். ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் லவ்விங் கைண்ட்னஸ், அவருடைய அன்பின் செயல்களுக்காக அவரை துதியுங்கள். பிரியமல் 6வது பார்த்தோம். ப்ரேஸ் காட் ஃபார் ஹி ஆன்சர்ஸ் ஆஃப் ப்ரேயர்ஸ், நம்முடைய ஜபங்களுக்கு அவர் பதில் தருகிறபடியால் அவரை துதியுங்கள். 7வது ப்ரேஸ் காட் ஃபார் ஹி ப்ரிசர்வ்ஸ், அவர் நம்மை வேலி அடைத்து நம்மை சுற்றிலும் ரவுண்டு கட்டி
அவர் நம்மை பாதுகாக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிங்க. என் வாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா, என் வாய் கர்த்தரை துதிப்பதாக. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தரை துதிப்போமா? நம்முடைய வாய் கர்த்தரை துதிக்கட்டும். ஹல்லேலூயா, உங்கள் வாயை திறந்து கர்த்தரை துதிங்க. கர்த்தர் நல்லவருடைய கிருபை என்றும் உள்ளது. நல்ல சத்தத்தை உயர்த்தி அவரை துதிங்க பார்க்கலாம். ஊரபா நமா ரபா ரபா, அவருடைய மகத்துவத்துக்காக அவரை துதிங்க. ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் கிரேட்னஸ், ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் லவ், அவருடைய அன்புக்காக அவரை துதிங்க. ப்ரேஸ் காட் ஃபார் ஹிஸ் ஹல்லேலூயா மைட்டி வேர்ட்ஸ், அவருடைய வல்ல செயல்களுக்காக அவரை துதிங்க. ப்ரேஸ் காட் ஃபார் ஆன்சர்ஸ் யுவர் ப்ரேயர்ஸ், உங்களுடைய ஜபங்களுக்கு அவர் பதிலளிக்கிற அவரை துதிங்க. எல்லாரும் 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 நல்லா விடுதலையோடு 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 சத்தத்தை உயர்த்தி அவரை துதியுங்கள். பிரைதலா பிரைதலா பிரைதலா, பூரபானமா ரபாஷனமா கத பால பால பதீனமா, நல்ல நல்ல கரங்களை தட்டி கத்தரை சோத்திரீங்க. ஓசை உள்ள கைத்தாளத்தோடு கத்தரை சோத்திரீங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைதலா 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 பிரைதலா, பேராசை உள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, பிரைதலா பிரைதலா பிரைதலா. நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது 145 சங்கீதம். நம்முடைய வாழ்க்கையாய் நம்முடைய சாட்சியாய் மாறட்டும். உரிசனமா என் வாய் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கட்டும். நான் ஜெபம் பண்ணும். நம்மத்தில் வந்திருக்கிற மியான தேவதாசன் ஐயா பொன்றா ஜெபிக்க முடியாத அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அலிமான பரமா சந்தரபி கரதரவாலமா, ஹல்லேலூயா, உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் வாழ்க 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 என்று உம்மை போற்றுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எங்கள் வாய்களை நீர் திறந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு கொண்டு வந்தபடியினாலே நாங்கள் உம்மை நேரடியாக உம்மை சந்திக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய இரக்கத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கத்தாவே உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை வாழ்த்தும்படியாக, உம்மை வணங்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய சிலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்தீரே, உம்முடைய நேரடி சமூகத்திலே கத்தாவே நீர் எங்களை கொண்டு வந்தீரே. நாங்களுமே ஆராதிக்கும்படியாக, உம்மை போற்றும்படியாக, உம்மை புகழும்படியாக நீர் எங்களை உம்முடைய சமூகத்திலே வழி நடத்தினீரே கத்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அப்படியே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விழுந்து நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக, உம்மை ஸ்தோத்தரிக்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, உம்மை வாழ்த்தும்படியாக, உம்மை வணங்கும்படியாக நீர் எங்கள் வாய்களை திறந்தபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி 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 என்று சொல்லி கத்தாவே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்ந்து கத்தாவே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அலையலூயா லிமான பரமா சந்தரபி கரதுருபா லிமான பரமா சந்தரபால பரமனபா, அலையலூயா ஹலலூயா ஹலலூயா, நன்றி 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 என்று சொல்லி நாங்கள் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். நாங்கள் உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹல்லேலூயா அலிபாரவையா சந்தரபை கரதரபா, ஹல்லேலூயா, நீர் போற்றுதற்குரியவர், நீர் புகழப்படத்தக்கவர், நீர் வாழ்த்தப்படக்கூடியவர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம், நாங்கள் உம்மை வணங்குகிறோம், நாங்கள் உம்மை பணிந்து கொள்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஹல்லேலூயா, எங்கள் வாய்களை திறந்தீரே கத்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா,
கடந்து வந்த பாதைகளெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம், நாங்கள் அதை திரும்பி பார்க்கிறோம். நன்றி 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 என்று சொல்லிக்கத்தாவே உம்முடைய சமூகத்தில் விழுந்து நாங்கள் உம்மை வணங்குகிறோம். அல்லேலூயா. நீர் எங்களுடைய வாழ்த்துக்களை, எங்களுடைய போற்றுதல்களை, எங்களை நாங்கள் உம்மை புகழ்கிறதை நீர் ஏற்றுக்கொள்வீராக. அப்படியே ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை உம்முடைய அன்பு கரத்திலே நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் உம்முடைய சித்தம் செய்யும்படியாக, உம்முடைய சத்தம் கேட்கும்படியாக, உம்முடைய வழியிலே நடக்கும்படியாக தொடர்ந்து நீர் எங்களை நடத்தும். நாங்கள் அப்படியே அர்ப்பணிக்கிறோம், அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஓலிமானவரமாந்தரவா, அப்படியே எங்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், நீர் எங்களை வழி நடத்தும். நாங்கள் பணிந்து கொள்கிறோம், நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எல்லா துதி கனம் மகிமை நீர் ஏற்றுக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியான அன்பின் அன்யூன் ஐக்கியம் ஸ்நேகம் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமீன் ஆமீன். ஆமீன். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஷாலோம். அலைக்கும்.